இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான விழா கண்ணே கலைமானே. இந்த விழாவில் கலந்து கொள்ள என்னையும் அழைத்து மேடையிலே அமர வைத்து கௌரவப்படுத்திய இயக்குனர் திரு சீனு ராமசாமி அவர்களுக்கும், தம்பி உதயநிதிக்கும் மற்றும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணே கலைமானே இந்த படம் கதை வந்து இயக்குனர் சீனு சாரோட ஃபஸ்ட்டு படம் வந்து இதே ரெட் ஜெயின் மூவிஸோட நீர்ப்பறவை. அந்த படத்தில் தான் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன். அந்த படம் ஷூட்டிங் அப்போவே அசிஸ்டன்ட் டைரக்டர் தயா தான் என் கூட இருந்தார். அப்போவே சொன்னார், சீனு சார் சொன்னார், நான் ஒரு ரெண்டு கதை வச்சிருக்கிறேம்மா, அந்த ரெண்டு கதையில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொன்னார். இது வழக்கமாக எல்லா டைரக்டரும் சொல்கிறது தான். சும்மா ஒரு ஒரு சீன் நல்லா நடிச்சிட்டோம்னா உடனே சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, அடுத்து என் படத்தில் ஒரு மதர் கேரக்டர் அது நீங்கள் தான் வாங்க. அது வரும்போது தான் தெரியும் நம்ம இருக்கிறோமா இல்லை ஹார்லிக்ஸ் அம்மா இருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் சீனு சார் சொன்ன மாதிரியே அடுத்த படம் இடம்பொருளியவர், அதில் எனக்கு ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்தார், ரொம்ப அருமையான கேரக்டர். அதில் வந்து ஒரு 15-20 days கொடைக்கானல்ல அப்படியே வாழ்ந்தோம், அந்த கேரக்டராகவே அந்த மக்களோடவே நாங்கள் வாழ்ந்தோம். அவ்வளோ அருமையான கேரக்டர் இடம்பொருளியவர். அதுக்கு அடுத்து ஒரு கேப், அது தர்மதுரை. அப்போவும் வந்து சார் வந்து, அம்மா நான் இந்த படத்தில் உங்களை பயன்படுத்த முடியல, அதனால என்னை தவறாக எடுத்துக்க சார், இது ஒன்று ரெண்டு படத்தோடு போக போகிறதில்ல, இன்னும் நீங்கள் நிறைய படம் எடுக்க போகிறீங்க, நிறைய கேரக்டர்ஸ் வரப்போகுது, நான் எந்த கேரக்டரில் நடித்தா கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுமோ அப்போ நீங்கள் நிச்சயமாக என்னை கூப்பிடுங்க, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை சார், இல்லைம்மா கண்டிப்பாக அடுத்த படத்தில் நம்ம மீட் பண்ணுவோமா அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அந்த படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னார், அம்மா நான் ஒரு கதை சொல்லியிருந்தேனே ஞாபகம் இருக்கா? ஆமாங்க சார், அந்த படம் இப்போ வந்து நான் ரெட் ஜெயின்ல உதயநிதி தம்பிக்கிட்ட போய் பேசியிருக்கேம்மா, அது ஓகே ஆகிடும், அதில் நீங்கள் நடிப்பீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா தம்பி உதயநிதியோட அவங்களுடைய படங்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன ஜல்லஸ் இருக்கும், ஐயோ இந்த கேரக்டர்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, இந்த தம்பியோட நடிக்கணும், இந்த தம்பியோட நடிக்கணும்னு சொல்கிறத இந்த பிள்ளையோட ஒரு படமாவது நடிச்சிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையும் இருக்கும், அவர் கூட நடித்த கேரக்டர்களோட எனக்கு பொறாமையும் இருக்கும், ஐயோ இவங்கெல்லாம் நடிக்கிறாங்களே இவங்களாம் நடிக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் சீனு சார் வந்து என்னுடைய ஆசையை என்னுடைய கனவை நிறைவேற்றிட்டார், அதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார், அதை மறக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம்தான், அது இவ்வளோ ஈஸியாக கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வர்ற டைரக்டர்ஸ் மனசில் அவங்களுடைய அவங்க கதை போக்கில் என்ன மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் நினைவில் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம், அதை நினைவுபடுத்தி இந்த கேரக்டர் இவங்க பண்ணால் நல்லா இருக்கும்னு எங்களை எல்லாம் கூப்பிட்டு கௌரவப்படுத்தும் போது தம்பி சங்கர் சொன்ன மாதிரி அப்படி கை காலெல்லாம் நடுங்குது, ஐயோ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டேஜில் உட்கார வச்சுருக்காங்களே நம்மளை, நம்ம நிமிந்து பார்க்கவே எனக்கு வெக்கமாக இருக்குது, ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது, அப்படியே தலை குனிஞ்சிட்டே உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணமே அதுதான், என் மனசு அவ்வளோ அவ்வளோ சந்தோஷப்படுது. இவர் பரவாயில்லையே இந்த ஜென்ரேஷனும் நம்மளை வந்து கௌரவப்படுத்துகிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் சார். அப்புறம் உதய் தம்பி, அந்த தம்பி நான் ஏற்கனவே அவரோட ஃபேனு, நிறைய படங்கள் பார்த்து பார்த்து, நீர்ப்பறவை அப்போ வந்து ஆடியோ லான்ச்சு, அதில் எல்லாரும் பேசுகிறாங்க, பேசும்போது இவர் ஒரு ஓரமாக நின்று அந்த பொறுமை எப்படி தானே தெரியல, நான் நடிக்க வந்த காலத்தில் ஐயோ ரொம்ப எளிமையாக இருக்கார் இவர், ரொம்ப எளிமையாக இருக்காங்க இவங்க அப்படின்னு நான் சில பேரை பார்த்து வியந்தேன், அது எளிமையே இல்லைங்க, பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன், அவங்க சிம்பிளாக இருக்கிறது தான் எளிமை அப்படிங்கிறத உதய தம்பி பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ எளிமையாக அந்த அந்த ஃபங்க்ஷன்லேயே ரொம்ப ஒரு ஓரமாக நின்று அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நின்றுட்டு இருந்தார். அதே மாதிரி இந்த படத்துக்கு ஷூட்டிங் ஃபஸ்ட் டே எனக்கு உதறல், எனக்கு தான் தெரியும் அது சீன் சார்ட்டெல்லாம் சொன்னால் இப்போ நம்பவே மாட்டாங்க, ஃபஸ்ட்டு வந்து அந்த மண்புழுவெல்லாம் உயிரோடு ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த மண்புழுவெல்லாம் சார் வந்து சீன் சார் வந்து அப்படி இப்படி எடுக்கிறீங்க உதய், நீங்கள் இப்படி எடுக்கிறீங்கன்னு தம்பி எப்படி எடுக்க போகிறாரோ தெரியலையே, ஏன்னா
அவர் அவர் பிறந்தது எவ்வளவு பெரிய குடும்பத்துல, வளர்ந்தது எப்படி, அவர் படிச்சது எப்படி, அவரோட லைஃப் ஸ்டைலே வேற. இங்க வந்து மண்புழுவல்ல சொல்றாரு டைரக்டர் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்களும் நம்ம ரொம்ப சாதாரணமானவங்க, அதனால நமக்கு ஒண்ணும் தெரியாது. அம்மா நீங்க இதை வந்து அழியலி போட்டீங்கன்னா சரி, என் பக்கத்துல தான் நிக்கிறார் தம்பி அள்ளிட்டு வரேன்னா அவர் டைரக்டர் என்ன சொல்றாரோ இது அள்ளுங்க ஓகே அள்ளிடுவார், அதுல அப்படி போட்டுருங்க, இதை இதை இப்படி கட்டிக்கங்க எல்லாம் அப்படி. அதாவது ரொம்ப ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட் வந்து உதய் தம்பி தான். அவரை நான் பார்த்துக்கிட்டே, ஏன்னா இவர் கூட நடிப்போமா அப்படின்னு நான் ஏங்கினேன். அவர் பக்கத்திலேயே நடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு அந்த அந்த ஏக்கத்திலேயே பார்த்துட்டு இருப்பேன். அந்த சீனே ஒரு பெரிய பெரிய சீன் தான், ஃபர்ஸ்ட் டேவே எடுத்துறாரு டைரக்டர் சார். அந்த சீன் அவ்வளோ அருமையா பண்ணாரு. அடுத்து வந்து அந்த சீனுங்க, அப்புறம் பாரதியோட லவ் சீன்லாம் எப்படி இருக்கும் டைரக்டர் ஏற்கனவே கதையில் எனக்கு சொல்லும் போதே சொன்னாரு. அதே மாதிரி அந்த பேங்க்ல எடுக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. டைரக்டர் சொன்ன மாதிரியே அந்த லவ் சீன் எல்லாம் எடுத்திருக்காரு. லவ் சீன் வந்து டைரக்டர் சொல்லும் போதே ஐயோ நம்ம காலத்துல எல்லாம் இப்படி ஒரு கதையை சொல்லக்கூடாதா இல்லையா பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த அளவுக்கு அவர் பேங்க் விட்டு வெளியில போன உடனே அவர் திரும்பி பாக்குறது, இவங்க எழுதிட்டு இருந்தவங்க இவங்க பாக்குறது, அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காரு. நான் டப்பிங்ல வந்து அந்த சீன் எல்லாம் பார்த்தேன். நான் இன்னும் படம் பார்க்கல, ரொம்ப நல்லா இருந்தது. தம்பி சொன்னார் கிளைமேக்ஸ் எடுக்கிற சீன் அப்படின்னு. அந்த சீன்ல தம்பி அப்படி முன்னாடி நடந்து வர்றார், அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பேன் அப்படின்னு. அப்படி வந்து அப்பத்தான் அப்படின்னு ஒன்னு அவரு அவர் அவரு அழக அழவும் நமக்கு பிடிச்ச ஒரு புள்ள இல்லையா, அந்த புள்ள அழவும் எனக்கு அழுக வரும். அவரை பார்த்துதான் நான் அழுதேன், ஆனா அவர் வந்து இங்க வந்து அவங்கள பார்த்து நான் கத்துக்கிட்டேன்னு இல்ல, அவர் அழுதுகே வராரு. எனக்கு ஒரு மாதிரி விட விட நான் இல்ல கண்ணு சரி பரவாயில்ல கண்ணு விடுக்கண்ணு விடுக்கண்ணுன்னு அத அவரை மேல தோல்ல போட்டு தட்டும் போது உண்மையிலேயே என் பிள்ளையே நான் நான் பிடிச்சி சமாதானப்படுத்தின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அது வந்து இதுவரைக்கும் கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது இல்லை. ஆனா பட்டு தம்பியோட நடிக்கும் போது அந்த அந்த சீனை நான் மறக்கவே மாட்டேன். அன்னைக்கு நடிச்சு முடிச்சு கூட கரெக்டா பண்ணுமா கரெக்டா பண்ணுமா, ஏன்னா நம்ம நடிச்சிருந்தா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிருப்போம். அங்க ரெண்டு பேருமே ஒரிஜினலாவே அவர் அழ நான் அவரை சமாதானப்படுத்துற மாதிரி இருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்தது அந்த அந்த சீனு, அதை மறக்கவே முடியாது. அதே மாதிரி தமன்னா எனக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு குளிப்பாட்டுற சீன்ல என் கையை வச்சா கண்ணங்கரையேன்னு இருக்குது எனக்கு. அதுவே காம்ப்ளெக்ஸ், பயங்கர காம்ப்ளெக்ஸ். ஐயோ என்னடா இதுல வேற நம்மள வேற மேக்கப் போட வேணாம்னு வேற சொல்லிட்டாங்களே, அட்லீஸ்ட் ஒரு கைக்காவது மேக்கப் போட்டுக்கலாமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சு தண்ணி தண்ணிய ஊத்திக்கிறேன். ஏன்னா தண்ணி ஊத்தினா கொஞ்சம் இந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் தெரியாம இருக்கும்ல, அவங்க மூஞ்சி முகத்தை வேற இப்படி பிடிச்சி எடுத்துருப்பான் கரெக்டா தெரியுதுங்க இந்த கை கண்ணங்கரேன்னு பல 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 படம்னு ஒரு முகம். அருமையான அருமையான குழந்தைங்க அது. அது ஒரு சீன்ல நடிக்கிட்ட அந்த சீன்ல அந்த பிள்ளை கிசரின், அந்த பிள்ளைய அப்படிதாங்க உதய் தம்பி எப்படியோ அதே மாதிரி இந்த தம்மனா கிசரினே போல அது அழுகுது. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்க்க உட்கார்ந்து அதுக்கு சமாதானம் சொன்னோம், எனக்கு அந்த புள்ள அழ அழ எனக்கு அழுக வருது. அப்புறம் தண்ணி நான் சொல்றேன் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோமா குடிச்சுக்கோ சமாதானம் ஆயிடு அப்புறமா நடிப்பேன் சமாதானம் ஆயிடு. ஏன்னா அந்த அளவுக்கு எமோஷனலா அந்த புள்ள அந்த சீனை ஒரே டேக்ல பண்ணிச்சு. ரொம்ப அருமையான ஆர்டிஸ்டுங்க. அப்பதான் நினைச்சேன் நான் இந்த புள்ளைய நம்ம ரொம்ப கிளாமரா படத்துல எல்லாம் பார்த்தோம், இவ்வளவு அழகான ஆர்டிஸ்ட். எந்த ஆர்டிஸ்டுக்குமே கேரக்டர்ஸ கொடுத்து அவங்க கிட்ட இருக்கிற உள்ள இருக்கிற டேலண்ட வெளியில கொண்டு வர்றது சீனு சார் மாதிரி இருக்கிற இயக்குநர்கள் தான். அதுல டவுட்டே இல்லை, அதுல பிரமாதமா பண்ணிருக்கு தம்மனா. நீங்க சொன்ன மாதிரி கிளாமரா பண்ணிருக்கீங்களா இல்லையானா அந்த அதெல்லாம் பாத்தீங்கன்னாவே ஓ இதுதான் கிளாமரா, இதுதான் உண்மையான கிளாமரா அப்படின்னு தெரியும். அதுவும் உதய் தம்பிக்கும் அவங்களுக்கும் இருக்கிற லவ் சீன் எல்லாம் பார்த்தா சூப்பர். அது டப்பிங்க பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனேன் நான். அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஒரு காவியம், ஒரு 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 கவிதை. கவிதை இது என்ன என்ன கதை என்ன கதைன்னு எல்லாரும் நீங்க எல்லாரும் கேட்டீங்க. அவர் அழகா சொன்னாரு, ஒரு வரியில தான் சொன்னாரு, உறவுக்குள் நடக்கும் அன்பான ஒரு விஷயங்கள், அன்பா அன்பும் இருக்கு போராட்டமும் இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு கிளறாரு. அவரு பிரசுதா சொல்லவே வேணாம், அவர் அதுன்னு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைகள் இல்லாமல் உறவுகளே கிடையாது. ஆனா அது அன்பான உறவுகள், அதுக்குள்ள வர்ற பிரச்சனைகளும் அன்பாக தான் இருக்கும், அது எப்படி சால்வ் ஆகுது அப்படிங்கிறது தான் கதை அப்படிங்கிற மாதிரி எங்க டைரக்டர் அழகாவே சொல்லி முடிச்சுட்டாரு.
இந்த அருமையான படத்துல எனக்கு இவ்வளவு அழகான ஒரு கேரக்டர், அந்த கேரக்டராகவே சாங் எல்லாம் உண்மையிலே தம்பி சொன்ன மாதிரி நாங்க எந்த சாங்குமே நாங்க ஷூட்டிங்ல கேட்கவே இல்லை. உண்மையிலே அவர் வந்து 1 2 சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டு போடுவாங்க, நாங்க ஏதோ ஒண்ணு சாப்பாடு போடுவோம், அப்புறமா வந்து அப்புள் பாட்டும் ஏதோ பண்ணுவோம். இது எப்போ வரும் எது வரும் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரிதான் வருமா சாங் வருதுமா பின்னாடி வருதுமா, அந்த திருவிழா சாங்கும் அப்படிதான் வருதுமா வருதுமா. ஆனா பட் ஏதோ ஃபில்அப் பண்ணி வச்சிருவாரு அவரு. சாங் வந்து சாங் அப்படின்னு ஒரு 3 minutes இல்லாம படத்தோட கதையோட சேர்ந்த மாதிரி தான் நாங்கள் இது இது சாங் எடுக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாது. அது ஒரு சீன் நடிப்போம், அது ஒரு சாங்ல வரும். அந்த மாதிரி கதையோட சேர்ந்த மாதிரி தான் டைரக்டர் ஈவன் இடம்பொருள் லெவல்லையும் அந்த மாதிரி தான் எடுத்தாரு. இதுலேயும் அப்படிதான் எடுத்திருக்கிறாரு. நாங்கள் எல்லாரும் அந்த அந்த கிராமத்துக்கு போய் இறங்குறோம்னாவே அந்த வீட்டுக்காரங்களே எங்களை பார்த்து நிற்பாங்க. அவங்க வீடே கிடையாது, அவங்களுக்கு தூக்கி கட்டிலோட வெளியில உட்கார வச்சுட்டு நாங்க தான் அதுல ஆக்டர் வச்சுட்டு இருப்போம். அவங்க வயல்ல அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, நாங்க தான் வேலை செஞ்சுட்டு இருப்போம். நாங்க போனவங்க எல்லாருமே அவங்க வயல்ல நாங்க வேலை செஞ்சோம். அந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமா அந்த அந்த ஷூட்டிங்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதுல என்னோட ஆசை ரொம்ப நிறைவேறிடுச்சு, அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இப்ப வர்ற யங்ஸ்டர்ஸ் எங்களை மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்க்கு இவ்வளவு அளவுக்கு கௌரவம் கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்காக இந்த விழாவில் எனக்கு என்னை கௌரவப்படுத்தியது என்னோட சீனியர்ஸ் எல்லாருமே கௌரவப்படுத்தின மாதிரி அவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இத்தனை அளவு பேச வச்சதுக்காக அதை பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி. உதய் தம்பி வந்து அதான் சொல்றேனுங்களே, நான் வரும்போது இவங்க தான் சிம்பிளா இருக்காங்க, அப்பா எவ்வளவு எளிமையானவங்க இவங்க, அவங்க எளிமையானவங்கன்னு நான் நம்பினேன். அது இல்லை, பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன். அவரு எளிமையா இருக்கிற கேரவனை விட்டுட்டு இறங்கி வந்து நான் எங்க உட்கார்ந்து இருந்தாலும் அங்க உட்கார்ந்து அங்க சிம்பிளா இருந்து பொறுமையா இருக்கேன். ஏன் தம்பி இந்த படம் பாத்தீங்களா தம்பி? இல்ல அது டைரக்டர் பார்த்து போறேன். ஐயோ, நம்ம பார்த்தவங்க எல்லாம் சில பேர் பாதியிலே போய் பார்த்துட்டு வந்து கரெக்ஷன் சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். கரெக்ஷன் சொல்லும்போது சிலதெல்லாம் எங்க சீனே இருக்காது. அம்மாவுக்கு ஒரு க்ளோஸ் அப்படின்னும் போது என் கூட நடிச்சு அம்மா கட் பண்ணுங்க அப்படியே எனக்கு வாங்க ட்ரையல் இல்லைன்னு அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களெல்லாம் நான் காணணும்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் இல்லவே இல்லை. இப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்துல இருந்தேன் நானு, இப்படி ஒரு சிம்பிளான புள்ள அவரோட சொந்த படம், அவர் ஹீரோ, என்னதான் ஃப்ரேம்ல வருதுன்னு போய் பார்க்கணும்னு அந்த இதுவே இல்லாம இல்ல டைரக்டர் பாத்துக்குவார் அப்படின்னு சொன்ன ஒரு ரொம்ப சிம்பிளான புள்ள. இவர் தாங்க ரொம்ப சிம்பிளான மனிதர். நான் நினைச்சவங்க எல்லாம் இல்ல, இவர் தான் சிம்பிளான மனிதர். எவ்வளவு பெரிய குடும்பம், அந்த குடும்பத்துல இருந்து வந்த வாரிசு இவ்வளவு சிம்பிளா அந்த குடும்ப பெருமையை காப்பாத்துற ஒரு நல்ல புள்ள. அவர் நல்லா இருக்கணும், நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.